வணக்கம் குட்டீஸ். தனக்கு தெரியாத நபரிடமிருந்து பெற்ற கிஃப்டால பூனைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த கதையில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆரா ஸ்கேட் போமா கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்ன அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு விவசாயி தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குடவுனில் தன்னோட நெல், கோதுமை அப்படின்னு நிறைய தானிய வகைகளை மூட்டைகளாக அடுக்கி வச்சுருப்பாங்களாம். ஆனால் இந்த தானியங்கள் இருக்கிற இடத்துல எலி தொல்லை ஜாஸ்தியாக இருந்தது. எல்லா மூட்டையும் கடித்து அந்த தானியங்கள் எல்லாம் அங்கங்கே செதறி வச்சுருமா. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த விவசாயிக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுமா. இவ்வளோ பாடுபட்டு உழைச்சது எலிகள் தொல்லையால் எல்லாம் வீணாக போகுதேன்னு யோசிச்சுட்டு, சரி நம்ம இந்த எலி தொல்லையிலேருந்து விடுபடணும்னா பூனை ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பூனையை வாங்கிட்டு வந்தாங்களாம். மறுநாளிலிருந்து பூனை எங்கெல்லாம் எலியை பார்த்ததோ அதை பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். கொஞ்ச நாளுக்குள்ளேயே எலிகளோட தொல்லை குறைய ஆரம்பிச்சிருச்சு. விவசாயி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். அப்புறம் ஒரு நாள் எலிகள் எல்லாம் ஒன்று கூடி, நம்ம எண்ணம் அழிஞ்சிட்டே வருதே, இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நம்ம ஏதாவது ஐடியா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதோட தலைவர், நம்ம ஒரு பெல் வாங்கி பூனை கழுத்தில் கட்டிடலாம். ஸோ நம்மளை பிடிக்க வரும்போது அந்த பெல்லு சத்தத்தை கேட்டு நம்ம எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த பெல்லை இப்போ யார் போய் கட்டுறது? யார் போனாலுமே பூனை பிடிச்சி சாப்பிட்ருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். என்னால் முடியும், நான் போய் கட்டுறேன் அப்படின்னு ஒரு குட்டி எலி சொன்ன உடனே எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சாங்களாம். உடனே தலைவன் எலி, உங்கள் எல்லாராலையும் முடியாததை அந்த குட்டி எலி செய்கிறேன்னு சொல்லுது, நீங்கள் இப்படி ஏளனமாக சிரிக்கிறீங்களே, அமைதியாக இருங்கன்னு சத்தம் போட்ட உடனே எல்லாரும் அமைதியாகிட்டாங்களாம். சரி வாங்க என்னதான் நடக்குது போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஒரு குட்டி எலி பூனையை பார்த்துட்டே, பூனையாரு என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு பரிசு கொடுக்க தான் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே பூனை என்ன பரிசு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சிறப்பாக வேலை செய்கிறதுனால எங்கள் கூட்டத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் கொடுக்க வந்தேன்னு சொன்னது உடனே அந்த பூனை எதையுமே யோசிக்காமல் நம்மளுக்கு பரிசு கிடைக்குதே அப்படின்னு சந்தோஷமாக வாங்கி அந்த பெல்லை கழுத்தில் போட்டுருச்சான். எப்பெல்லாம் பூனை வருதோ அந்த பெல் சத்தத்தை கேட்டு எல்லா எலியும் ஓடி ஒளிய ஆரம்பிச்சிருச்சான். இது நாளாக ஆக இந்த பூனையால் ஒரு எலியை கூட பிடிக்க முடியலையாம். விவசாயி ரொம்ப கோபப்பட்டு, இந்த பூனை வர வர சோம்பேறி ஆயிடுச்சு, இனிமே நம்மளுக்கு இந்த பூனை தேவையில்லை அப்படின்னு விரட்டி அடிச்சிட்டாராம். ஒரு பக்கம் எலிகளோட சாமர்த்தியம், ஏன்னா அந்த பெல் சத்தத்தை கேட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தெரியாதவங்க கொடுத்த பரிசால் நம்ம எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ குட்டீஸ், நமக்கு தெரியாதவங்க என்ன பொருள் கொடுத்தாலும் அது நமக்கு நன்மை பயக்கிறதா இருந்தால் கூட நம்ம வாங்கவே கூடாது. பை குட்டீஸ். இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை.